Title sponsor MCR Pure Cotton Club. Powered by Z Clinic ECR. We grow hair. டிவோர்ஸ் வாங்காம எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? குழந்தை இல்லன்னு உங்க பொண்டாட்டி போய் வேற கல்யாணம் பண்ணிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ரெண்டு புருஷன் வச்சுக்கிறேன் ஒத்துப்பீங்களா? இப்ப ரெண்டு குழந்தை இருக்கே, ரெண்டு குழந்தையும் பாத்துக்க முடியுமா உங்களால நல்லபடியா? குழந்தை மாசம் மாசம் எல்லாரும் கேள்வி என்னடி மாசம் ஆகுற உன் ஆம்பளை கூடல இருக்கணும் இந்த நேரத்துல ஏன்டி இல்ல ஏன்னு அவர் ஒய்ஃப் பண்ணிட்டாங்களா? அந்த கொஞ்ச நாள் குழந்தை பத்துக்கிறவரு கொஞ்சம் சைலண்டா இருக்கு சொல்லிக்கிறாரு அப்படின்னு நானும் சைலண்டா கொஞ்சம் செய்யறேன்னு இந்த மேடம். சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? பத்து பைசா கொடுக்க மாட்டாரு மேடம். ஏன் டைவர்ஸ் வாங்காம நீங்க கல்யாணம் வாங்க போறதா அந்த நோட்டீஸ்ல ஏதாவது காமிச்சாரு? நான் குழந்தை பெத்துக்கு தான் கல்யாணம் பண்ண, குழந்தை வேணும்னு அந்த குழந்தை குத்துரு. நீ எந்த வகையில நியாயம் நீங்க பண்ணது? அவளுக்கு பண்ண பெரிய துரோகம் இல்ல? சிரிக்கிறீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்து சிரிக்கிறீங்க. எல்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன்றாரு, இப்ப வரைக்கும் அது மட்டும் தான் சொல்றாரு. சரி, சொல்லி கல்யாணம் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் அதுக்கு தான் வந்து ரைட்ஸ் இருக்கா? ரைட்ஸ் இல்ல, அது கண்டிப்பா இல்ல. பதில் சொல்ல சொல்லுங்க அவர்ட்ட. சொல்லு, இதுக்கான பதில் நீ தான் சொல்லணும். அந்த குழந்தைக்கு என்னவோ நான் சட்ட ரீதியா செய்யறேன்னு சொல்றேன், நான் செய்ய முடியாது. சட்ட ரீதியா நீங்க சொல்லலாம் வேண்டாம், நாங்க வாங்கிப்போம். அவங்க எப்படி மேம் கொடுத்தாங்க டைவர்ஸ் ஆகாம? நான் அவர் எப்படி மேம் கல்யாணம் பண்ணாரா? ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு மேம், ரெண்டு பேருமே நான் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறேன் மேம். இதான் மேம். அப்ப நீயும் விடு, தூக்கி போட. தயவுசெய்து என்ன விட்டுரு, உன் கால விடுகிற என்ன விட்டுரு, என் குழந்தை நான் ஒண்டி காப்பாத்திடுறேன். புருஷன் ஏமாத்திருக்காரு. என் கூட வாழக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் மேம்? நானும் ஒண்ணு பெத்து வச்சிருக்கல மேம். அவளும் பெத்து வச்சிருக்கால. MCR Pure Cotton Club வழங்கும் நேர்கொண்ட பார்வை, powered by Z Clinic ECR. We grow hair. சித்தி பொண்ணு தான் வந்து, நாங்க வந்து ஒரு 2014 மேடம், அவங்க வந்து வியாபாரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு பழக தோசத்துல குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு குடும்ப விஷயம் வந்து ஃப்ரெண்டா ஒரு இதுவா பேசினிருந்து பழக்கமா இருந்தோம் மேடம். இருந்ததுல ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்து இந்த மாரி பொண்ணு வேணும், குழந்தை இல்லை, எனக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ண வந்தவர் பேரு வினோத்குமார். சரி, பொண்ணு கேட்டிருந்தாரு மேடம். அது ஒரு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியும் மேடம், தெரிஞ்சுதான் நாங்க பண்ணோம். அவங்க வந்து குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினால்தான் மேடம் இந்த பொண்ணு வந்து அண்ணன் தம்பி யாரும் சரியில்லை, அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. பாக்குறதுக்கு ஒரு துணி கூட சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம் மேடம். நல்ல கல் திருமணம் பார்த்து பண்ண வசதி இல்லையா மேடம்? நல்ல வசதி திருமணம் பண்ணமுன்னா வசதி இருக்கணுமா? அந்த மாதிரி வசதி இருக்கிற இடத்து தான் மேடம் கேக்குறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணாதான் இந்த பெண் ஆண்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாம ஆகும். இது அட்ரஸ் பண்ணலைன்னா வழியே கிடையாது. வசதி இருக்கிறது வீட்டுல பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஆமா, வசதி இல்லாத வீட்டுல அது மாதிரி இந்த பொண்ணுக்கு பாருங்க, இந்த இந்த ஒரு பிரச்சனை வரதுக்கு காரணமே அவளுக்கு யாருமே இல்ல, ஆதரவே இல்ல. ஆதரவே யாரும் இல்ல. அப்ப யாரு வந்து கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யாரு வந்து கேட்டாங்கன்றதுனால யாரோ ஒருத்தர் குடுக்கல, இந்த ஒரு பழக தோசத்துல நம்பிக்கையா இருந்தாரு. அந்த சூழ்நிலை ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு, அவர் டிவோர்ஸ் இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பர்லாம் என்னவோ எத்தனை காமிச்சார் மேடம். நாங்க அவ்வளவு படிக்க தெரியாது மேடம் எனக்கு. அந்த பேப்பர்லாம் ஜெராக்ஸ் எங்க ஊர் ஆளுங்க பெரியவங்களாம் கூட போயிட்டாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. அவர் வச்சு நான் தனியா மட்டும் நாங்க போயிடல. சரி, அவங்க வீட்டுல போய் விசாரிச்சீங்களா? வினோத்குமாரோட அப்பா அம்மா விசாரிச்சுங்க மேடம். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கூட பண்ணுது, அவங்க கூட சமைச்சுதான் எல்லாரும், அவங்க எல்லாம் சொந்தலாம் வரேன்னு சொன்னாங்க. கல்யாணத்து அன்னைக்கு வரவே இல்லை அவங்க அப்பா மட்டும் வந்து, அவங்க அப்பா மட்டும் தான் மேடம் வந்தாங்க கல்யாணத்துக்கு. பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க? அந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது மேடம், 17 16 மேடம், அப்போதான் இறந்துட்டாங்க. அப்பாவோட முதல் சம்சாரம் தான் இப்போ பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் இந்த பென்ஷன் வருமா? அவ்வளோதான் மேடம், வேற எதுவும் இல்லை. அவங்களுக்கும் இந்த கூலிக்கு போனால் தான் அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் சாப்பிட முடியுமா மேடம்? இதோ குழந்தை பிறந்து எட்டுன்னு போயிட்டு சண்டை. ஆனால் ஒரு 4-5 வாட்டி வந்துட்டா, 5 மாசத்துல வந்துட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன வந்துன்னு போயிட்டு இருந்தாரு, சேமந்தமானாரு, அது செஞ்சாரு, கொஞ்ச நாள் கொஞ்சம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சுத்தமாக விட்டாரு. இட்டுன்னு போன அடிக்கடி சண்டை போட்டு ஒரு 3 டைம் பஞ்சாயத்து பண்ணாங்க ஊர் உள்ளே மேடம். எங்க பெரியவங்களாம் வச்சு பஞ்சாயத்து பண்ணி இந்தமாரி பண்ணாதப்பா, நீ உன்னை நம்பி கட்டி குத்தாச்சு, ஊரே உன் பக்கம் பேசிதான் சப்போர்ட் பண்ணி தான் உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி குத்துது. அப்பப்போ சண்டை போட்டு அடிச்சு அனுப்ப கோர்ட்டுக்கு பஞ்சாயத்து எத்தினுமே ஆட்டி மேடம். குழந்தை பிறந்தாச்சா? பிறந்தாச்சு மேடம். பொண்ணா பிள்ளை? பொண்ணு மேடம்.
அவர் அடிமே தான் இருக்கும் அந்த குழந்தை கூட மேடம். இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு மேடம். அந்த பொண்ணை வர சொல்லுங்களேன். அதனால் அவ சொல்ல தெரியாமல் திரும்பி வந்துட்டான் மேடம். அடிச்சதுனால தான் அவள் வந்தாலே அதனால் அதுலேருந்து தான் மேடம் பிரச்சனை ஆரம்பிச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு உண்டான வாழ்க்கை எங்களுக்கு வேணும் மேடம். உன் பேர் என்னம்மா? சுந்தரி. சுந்தரி நீ படிக்கலையாம்மா? இல்லை சென்த்தோடு நின்ட்டுமா. ஏம்மா? அம்மா இறந்துட்டாங்கம்மா. அம்மா இறந்து கூட யாரும் இல்லைங்கம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேம். நோட்டு புக்ஸ் வாங்கி தடுத்து கூட டீச்சர் தான் மேம் வாங்கி கொடுப்பாங்க. எடுங்க நோட்டு புக்ஸு சாப்பாட்டுக்கு எல்லாமே ஸ்கூலில் வந்து வாங்கி சாப்பிடுவேன். அம்மா வந்து லக்கோ பேர் அச்சிச்சு மேம். கை கால வராது அவங்களுக்கு. யாரும் வந்து கவுனிங்களாடுன்னு தம்பி யாருமே அக்கா தங்கச்சி யாருமே. அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லையா அவனுக்கு? அக்கா இருக்கிறாங்க மேம். ஒரு அக்கா வரும் வந்து பார்த்துட்டு போயிடும் மேம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து போமே. எங்கள் அம்மா தூக்கி குழி வைக்க முடியாது மேம். என்னால் தூக்கி குழி வைக்க முடியாதுனால நான் ஸ்கூல் போக முடியாது மேம். எங்கள் அம்மாவுக்கு தோல் ஃபுல்லாக உறிஞ்சு போயிட்டுருக்கு மேம். கதுவில் அது வீடு மேம். ஓலகத்தில் இந்த வீட்டை அந்த வீட்டை எங்கள் அம்மா எப்படி விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட இருந்தேன் மேம். ஸ்கூல் வந்து கூப்பிடுவாங்க, வாமா என் அம்மா வரமாட்டேங்கிறேன், எங்கள் அம்மா இது மாரிக்குது. அம்மா உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஆமாம் மேம். பெருமா வீட்டுக்கு வந்து பெருமா ஒரு மாதிரி பேச வீட்டை தண்ட சோறு சாப்பிட்றா இவட்ட இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வேலைக்கு போவேன். காலை 7 மணி போய் மளிகைக்கடை வேலைக்கு போவேன். மளிகைக்கடை 7 மணி போய் நைட்டு 9 மணி 10 மணி ட்ரேஸ் செய்யலி சும்மா மூட்டைங்களா போட்டுக்கிட்டு ட்ரேஸ் செய்யறது திரைன்னு வரும் மேம். மூட்டைங்களா மேம்? கடையில் வேலை செய்ய சொல்ல போய் ஆம்பளை மாரி மூட்டைலாம் எடுத்துன்னு வரணும் மேம். இது என்ன இது இன்னும் காமிச்சு கையில மறுத்து கொடுங்க. அந்த மூட்டை ட்ரேஸ் செய்யலீஸ்க்கு சொல்ல வயில போய் கையில மறுத்து மூணு வேண்ட செய்யுமே கை மறுத்துரும் அப்படியே அந்த மூணு வேலை ரெண்டு வேலை சோத்துக்கு நம்ம 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டோம் மேம். வீட்டை சாப்பாடு இருக்க வீட்டுக்கு போனால் 10 மணிக்கு போனால் வீட்டுக்கு போனால் பாய சோறு வச்சுருப்பாங்க மேம். அதே சாப்பிட்டு சரி 10 மணி 7 மணி வேலைக்கு போயின்னு வந்திருந்தேன் மேம். திடீர்னு இவர் வந்து இதுமாரி கேட்குறாங்க. இவர் 5 வருஷமாக போயிருந்தா வந்துருந்தாங்க மேம். எங்கள் ஃப்ரெண்டு விட என்ன உட்காந்துருப்போம் மேம். எப்பயுமே இவர் வந்து பொருள் எங்கேயுமே ஆள் இல்லைன்னு கேட்பாரு. இல்லைண்ணா அவர் எங்கேயோ போய்கிறாங்க அவங்களா அப்படின்னு சொல்கிறோம் மேம். அவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க இதுமாரி. அவங்க பொண்ணு கேட்டாங்க ஒரு அக்கோவில் பொண்ணு சைஸ் பேர். அந்த பொண்ணு கேட்டாங்க மேடம். நாத்தனார் பொண்ணு கேட்டாங்க. எங்கள் நாத்தனார் பொண்ணு எனக்கு பிடிக்கலான்ட்டார். அவரே பிடிக்காது. அவருக்கு அது என்ன ரீசன் கேட்டதுக்கு அவர் என்னன்றாங்க மேம். என்ன ரீசன் ஏன் அவங்கள பிடிக்கலன்ற அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்ற அவங்க தலையை ஊற்றாதுக்கிறாங்கோ அந்த பொண்ணு. நானே 8 வருஷமும் ஒரு தலையை ஊற்றாத ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன். அவளை என்ன கல்யாணம் பண்ணி தலையை ஊற்றா குழந்தை பெற்றுக்காது ஒன்று வச்சுக்கிறேன். நான் எப்படி மறுபடியும் தலை ஊற்றி பண்ண முடியும்? அவங்களுக்கு வந்து மொதல் பொண்டாட்டி வந்து மென்ஷன் ப்ராப்ளம். அது இருந்தால் தான் குழந்தை உண்டாகும்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்கோ. அந்த சர்டிஃபிகேட்லாம் கூட ஏதோ டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் எத்தாந்து காமிச்சாருங்க மேடம். அதெல்லாம் நம்பி தான் மேடம் ஏமாந்துட்டோம். அப்புறம் அதுமாரி இருந்து அப்புறம் என்ன ஏன் கல்யாணம் பண்ணுறா ஏன்னு நான் கடையில் ஒன்று வேலை செய்ய சொல்லலாம் பார்த்தேன். கல்ல நீ வண்டி எடுத்துன்னு போ ட்ரே சைக்கிள் தள்ளி போன பார்த்தேன். சரி ஒரு ஏர்போர்ட்டு போனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் கஷ்டப்படுறேன் அப்பா அம்மா இல்லாத சரி வாழ்க்கை கொடுத்தமே தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு 3 நாளே கல்யாணம் பண்ணிட்டு போய் சொந்த வீட்டுக்கு தான் எத்துமே வைக்கிற சொன்னாங்க மேடம். வாடகை வீட்டு எத்துமே வச்சாங்க மேடம். எது மேலே உடனே கன்சி ஆகிட்டேன் மேடம். கன்சி வந்து முடியல மேடம். அப்போலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். மாய்க்கச்சி வீந்துன்னு சரியாக சாப்பாடு முடியாது செய்ய முடியாதனால சரி நீ அம்மா வீட்டுக்கு போயிடு பெரியமா மேடம் அந்த வீட்டுக்கு போயிரு நான் உங்களுக்கு மளிகை சாமான் மொத்தம் வாங்கிட்டு போகிறா பார்த்துக்கிறேன் நான் வர ஆனால் வந்து இருந்துட்டு போகிறேன். என் முன்னாடி டைவர்ஸ் ஆகப்போதுன்னா 6 மாதத்தில் சொன்னாங்க மேடம். 3 மாதம் தான் சொன்னாங்க. சொன்னது வந்து கொஞ்ச நேரத்தில் அப்புறம் வந்து நான் வந்து 5 மாதத்துல வந்துட்டேன் மேம். வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லு 8 மாதத்துல இல்லை என் முன்னாடி வந்துட்டா நீ வரமாட்டே தான் நான் சொன்னேன் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு தான் சொன்னேன். என்ன இதுமாரி சொன்னால் அவள் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா வந்துட்டா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். டைவர்ஸ் வாங்க போகிறோம் வந்துடும் எல்லாம் சொன்னால் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. டிவோர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணாதீங்க. அதுவும் பஞ்சாயத்து வச்சு பேசி போலீஸ் ஸ்டேஷனில் பேசி எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்னா அது செல்லாது. சட்டப்படி விவாகரத்தானாதான் கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்கினாதான் அது செல்லும். அப்போ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணும். அன்னைக்கு அட்வொகேட் ரொம்ப கிளியராக சொன்னார் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சொல்லுமா? இதுமேலாம் கஷ்டப்படும் தனியாக இருந்த மேடம். அம்மா விட்டே தான் கூட இருந்த மேடம். இவர் நான் வெளியம்னா வார வாரம் உன்னாட வந்து இருந்துட்டு பார்த்துட்டு போவோம் சொன்னார் மேடம். குழந்தை மாசமாக சொல்ல எல்லாரும் கேள்வி கேட்பேன் என்னாடி மாசமாகிற உன் ஆம்பிடம் கூடலை இருக்கணும்டி இந்த நேரத்தில் ஏன்டி இல்லை ஏன்டின்னு அவர் ஒய்ஃப் பண்ணிட்டாங்களாம். அந்த கொஞ்ச நாள் குழந்தை பார்த்துக்கிறவரு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கு சொல்லிக்கிறாரு அப்படின்னு நானும் சைலண்ட்டாக கொம்பு செய்கிறேன்னு இருந்தேன் மேடம்.
கேடு சிறு குழந்தை அவங்களும் பேசினாங்க மேடம். அந்த அவங்களும் எப்படி நீ கல்யாணம் பண்ண, எப்படி இதுமாரிலாம் அவங்க வீட்டுக்காக தான் இதுமாரி பண்ணாரு, இதுமாரிலாம் ஏமாத்தினாரு அப்படின்னு அவங்க கூட ஓசமாக சொன்னாங்க மேடம். மொத்தையும் சொன்ன பிறகு அவங்களும் நல்லா பேசியிருந்தாங்க மேடம். மறுபடியும் இவர் என்ன பண்ணிட்டாரு, 5 மாதத்தில் ஒரு குழந்தை வச்சு பொண்ணு குழந்தை பண்ணிச்சு. 5 மாதத்துலேயே நான் சித்தி வாடகை வச்சார் மேடம் கல்லூரிப்பட்டில், அதே அத்தை போய் கீழே வாடகை இருந்த மேடம். ஒரு 2 மாதம் என் கூட இருந்தார் மேடம். நீ அவங்க கூட தான் என்ன சொன்னீங்க, 2 மாதம் இருக்கிறாங்கல்ல மேடம், அது வந்து அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இவர் வந்து இங்கே இருக்கிறாரு போலுது, அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. சொந்த வாடகை வீட்டில் வந்து இங்கே இருக்கிறது போலுது, அங்கே வீடு பூட்டை போட்டுட்டு அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்களுக்கு, அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது மேடம். அதுக்கப்புறம் அதை நான் கேட்டதுக்கு என்ன நீ நான் இல்லை முறாடி மாசமாக வர சொல்கிறா, இவர் சனிக்கிழமை அங்கே தான் போவார், நான் எதுவும் கேட்க மாட்டேன், நம்ம லைஃப் இப்படின்னு ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. தனியாவது இருந்திருப்பா இப்ப அவளுக்கு கல்யாணம், அவ கஷ்டம், கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும்னு தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு இப்ப அவளும் கையில ஒரு அந்த அளவு பிராண்ட் வாஷ் பண்ணி ஊரால இல்லமா. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கிறதுக்காக ஒரு திருமணம் பண்றீங்க, அதுவும் கல்யாணம் ஆனவருக்கு ஒரு ப்ராப்பரா இல்லாம பண்றீங்க. அவ தனியா இருந்திருந்தாலாவது அவ எப்படியோ உழைச்சு சம்பாதிச்சிருப்பா, அப்ப கை குழந்தையோட நிக்கிறா. அதுதான் மேடம், இப்ப ஒரு நாள் நானே நீ அவரும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டா நாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அவ மறுபடியும் ஊருக்கு போயிடுவா, அவங்ககிட்ட வந்து இருக்கிறேன் அப்படின்னு நாங்க வரோம். நான் சைலண்டாக நானும் சரி நம்ம என்னாச்சு லைஃப் போயிடுச்சுன்னு நானும் சைலண்டாக கொம்புன் தான் மேடம் இருந்தோம். நான் ஒரு குளிச்சுட்டு வசல ஒரு ஒரு ஆம்பளை உள்ள வீட்டுக்குள்ளே ஒடையான்ட்டாங்க மேடம். நான் எல்லார்ட்டையும் சொன்னேன் இதுமாரி வந்தாங்கோ அதுமாரின்னு, எல்லா திட்டினாங்க. ஒரு ஆம்பளை துணையிலாம் யார் இருந்தாலும் உள்ளே வருவாங்க தாண்டி அப்படின்னு கஷ்டப்பட மாதிரி என் குழந்தைய வச்சு உடம்பு சரியாது மேடம். குழந்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன், ஒரு ஃபோன் எடுக்க மாட்டார் மேடம். குழந்தைக்கு போய் ஜுரம் அடிக்குது என்ன பண்ணுது வா அப்படின்ற, இல்லை என் முன்னாடி திட்டுவா சண்டை போடுவா, நான் வரலண்ணா வேலூரில் இருக்கிறேன், எங்கேருந்து பேச நான் பாத்ரூமில் பேசுகிறேன் அப்படின்றாரு. 2வது பொண்ணாடி தெரிஞ்சு போச்சு இல்லை, கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைங்க தெரிஞ்சு போச்சு இல்லை, அப்போ ஏன் ஃபோனு பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்றியோ. சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், அவர் வாங்கி போடுறாரு மேடம், 10 பைசா கொடுக்க மாட்டார் மேடம், எல்லாம் வாங்கி போட்டுருவாரு. குழந்தைக்கு ஒரு பால் ஏன்னா வந்தாங்க 100-150 கூட போய் மாட்டார், 10 ரூபாய் மேடம் பாலுக்குன்னா பாலுக்கு தான், வேறு எதுவும் என்கிட்ட கேட்காத. நீ என்ன 10 சவரம் போட்டேந்தியா, 30 சவரம் போட்டேந்தியா, என்னையும் கேள்வி கேட்குற நீ, அவளே சைலண்டாக 30 சவரம் போட்ட வந்துல, நீ ஏன் கும்பிடுச்சு சும்மா சண்டை பிடிக்கிறேங்கிட்ட. எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக கேட்குறவங்க கேள்வி, 10 பேர் எப்படி தெரியுமா அசிங்கமாக தெரியுமா, தனியாக ஒரு குழந்தை வச்சு நைட்டு அதில் பத்துக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்ற மேடம். அதெல்லாம் என்ன தெரியாது, என் மொண்டாட்டி பணம் காரிச்சு. நீ இந்த பக்கம் உட்காரமா, அந்த பொண்ணு இருக்காளா அனுப்புங்க. உங்கள் பேருமா? கிருத்திகா. என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேங்க. சரி, என்ன பிரச்சனைமா, எப்படி இவர் போய் கல்யாணம் பண்ணார்? எனக்கு தெரியாது மேம், என்னை 10 நாள் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? இவங்களை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 6 இயர்ஸ் ஆச்சு மேம். சரி, உங்கள் வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க இல்லை லவ் மேரேஜா? இல்லை பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். எல்லாமே நல்லா தான் மேம் போயிட்டு இருந்தது. குழந்தை இல்லைன்னு மட்டும்தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும். பிரச்சனை பண்ணுவாரா குழந்தை இல்லைன்னு? அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லை அது அப்படி அது மாதிரி தான், வேற எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. குழந்தை இல்லைன்னு தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு எங்களுக்குள்ள, மற்றபடி வேற எந்த பிரச்சனை இல்லைன்னு. உங்கள்ட்ட ஏன் பிரச்சனை பண்ணுறாரு அவர்? ட்ரீட்மெண்ட் குழந்தையா ஒன்றும் இதுவாகல, அதாவது குழந்தை உண்டாகலைன்னா அது கணவருக்கும் பிரச்சனை இருக்கலாம், வைஃப்க்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டாக்டரை போய் பார்த்துட்டீங்க? பார்த்துட்டோம், ஆரம்பத்தில் பார்த்தோம் நாங்கள், ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு நீர் கட்டி இருந்தது, அதனால எனக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லலை. அதனால மட்டும்தான் பிரச்சனை வந்துட்டு இருந்தது, வேற எதுவும் இல்லைங்க. அப்புறம் நீங்கள் ஏன் ஊருக்கு போகிறீங்க? அதுதான் ட்ரீட்மெண்ட் இது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. டாக்டர் வந்து சொன்னாங்க கொஞ்சமாச்சும் ரிலீஃபாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையெல்லாம் கொடுத்து பண்ணாங்களா? ஆ, எல்லாமே கொடுத்து தான் மேம் பண்ணோம். சொல்லுங்க. அப்புறம் சண்டை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பயும் போக வேணாம் தான் சொன்னார், மாமனார் தான் நீங்கள் இருந்தால் சும்மா சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதனால என் மாமனார் வந்து நீ போய் கொஞ்ச நாள் அங்கே இருமா, ஒரு 6 மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடு, அதுக்கப்புறமா வேணும்னா அவங்ககிட்ட பேசிக்கலாம், இப்போதைக்கு வேணாம் சும்மா அவங்ககிட்ட பேசிட்டே இருக்க வேணாம். அவங்க மாமியாரெலாம் போகிற இடத்துல வியாபாரத்தில் கேட்குறாங்க, அதனால அவன் கொஞ்சம் அந்த இதுவில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மாமனார் வந்து சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி மாமியார் வீட்லயே தான் இருந்தாங்களா பக்கத்துலயா? இல்ல மாமியார் இல்ல, மாமியார் நாங்க தனியா இருந்தோம். ஆதரவா இருப்பாங்க? ஆ, எல்லாமே ஆதரவு.
அதனால அவங்க வந்து மாமனார் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மரியாதைக்காகோசரம் நான் போயிட்டேன். போயிட்டு 10 நாள் கழிச்சு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியாது. அது 10 நாள்லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 10 நாள் எப்படி கொடுத்தாங்க, இவங்களும் எப்படி கொடுத்தாங்க, அவங்களும் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேட்டால் இவங்க கிட்ட நான் முதலே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் மேம். உங்களுக்கு எப்படி தெரிய வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க? எனக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியாது மேம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு 6 மாதமும் கழிச்சு தான் மேம் தெரியும். எனக்கு 6 மாதம் 5 மாதம் இருக்கும் போது தான் மேம் தெரியும். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அப்ப இவர் அங்க போய் இருந்தப்ப எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து அங்க இருந்தேன் மேம், வேலூர்ல இருந்தேன். அந்த டைம்ல தான் இது நடந்துருக்கு. அவ அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு கஷ்டப்பட்டு இருந்த. நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க ஏன் மேம் 10 நாள்ல கல்யாணம் பண்ணணும்? 10 நாள் பண்ணல மேடம், 10 நாள் 4-5 வருஷமா அவர் கேட்டிருந்தா நாங்க சம்மதிக்கவே இல்ல. அவங்க நிலைமைய பார்த்தா என்னோட நிலைமை என்ன மேம்? அவருக்கு நடுவுல இதனால எவ்வளவு பிரச்சனை வந்தது மேம். 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து எப்படி வந்தீங்க? நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டேன் மேம். நானே கோர்ட்டுக்கு போயிட்டேன். டிவோர்ஸ்க்காக இல்ல, அவர் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி நான் அங்க போயிட்டேன். சரி, எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்க 6 மாசம் அங்க இருந்தீங்கல்ல, எப்படி உங்க வீட்டுக்கார்ட்ட திரும்ப வந்தீங்க? அதான் மேம், நான் அவங்க வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க முதல்ல ஓ டிவோர்ஸ் நோட்டீஸ் ஹஸ்பண்ட் வந்து அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்து ஒன்று திருமணம், ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கணும் இல்லைன்னா டைவர்ஸ் கொடுன்ற மாதிரி அவர் எனக்கு அனுப்பிச்சார் முதல்ல. நாங்கள் வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் நான் இது நான் பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறமா நாங்கள் தான் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு கேஸே ஃபைல் பண்ணோம். ஃபைல் பண்ணி இது மாதிரி எங்களுக்கு வந்து விவரமாக தெரியாது, இவங்களுக்கு மேரேஜ் வந்து எதுவுமே எனக்கு விவரமாக தெரியாததுனால நாங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து நான் கேட்டோம். அங்கே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு அவங்க அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் இதில் இருந்தேன். எங்களுக்கு ஃபுல்லாக விவரமாக தெரியாதனால நான் இதனால கோர்ட்டுக்கு போயிட்டேன். நான் அங்கே கோர்ட்டுக்கு போயிட்டா அவங்க சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து எல்லாமே தெரியுமாம்மா அப்படின்ற மாதிரி. கல்யாணமே ஆகலைன்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சார், கல்யாணமே ஆகலைங்க. நான் வந்து ரொம்ப நம்பினேன் இவர். யார் நம்பினாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப நம்பினேன் இவர். அதனால இவர் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா வந்தது. எப்படி தெரிய வந்தது? இவர் மூலியமாகவும் தெரியும். வீட்டுக்கு வந்து இவங்க ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கும் போது கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க, அதனால தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்று ஒன்றா எனக்கு. அப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? ஆ, ஃபோனில் பேசியிருக்கேன். நான் கேட்டிருக்கேன் எல்லாத்தையும், எப்படி கொடுத்தாங்க, ஏது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. போனீங்க? இது சீமந்தம் பண்ணி தான் மேம் இட்டுன் போனாங்க. இப்போ டெலிவரி அங்கே முடிச்சுட்டு அங்கே இருக்கீங்க, திரும்ப வரல? இன்னும் வரல. உங்கள் கணவர் வந்திருக்காரா? ம், வந்திருக்கா. வர சொல்லுங்களேன். உங்கள் பேருங்க? என்ன சொல்கிறதுக்கு இருக்குது வினோத்குமார் உங்களுக்கு? வாய்ந்த இல்லைன்னு தெரிவிச்சு தான் மேடம் இது பண்ணணும். என்னது? வாய்ந்த இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும், உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி கூட சொல்லிட்டு தான் பண்ண ப்ராப்பராக எல்லாமே? எப்படி ப்ராப்பராக பண்ணுவீங்க? டிவோர்ஸ் வாங்காமல் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? டைவர்ஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு கேஸ் இருக்குது கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி தான். இப்போ கோர்ட்டில் கேஸ் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாருது. அப்போ படிப்பறிவு இல்லாத பொண்ணு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். ம், அவங்க வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. நீங்கள் வெளியே போகிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு விவரம் தெரியும். அவள் இயலாமையில் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு ஒரு கடமை இருக்குல்ல உங்களுக்கு. எப்படி இப்படி போய் பண்ணீங்க? சொல்லிட்டு தான் பண்ண மாட்டோம். சொல்லிட்டு ப்ராப்பரா பண்ண வேண்டியது தானே தம்பி? டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது தானே? டிவோர்ஸ் இது ஆகாது, கேஸ் போட்டா 10 வருஷம் அப்படி ஆகும் அப்படி பண்ண முடியாது. சரி, குழந்தை இல்லாம இருக்கு, சரி நம்ம எல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் எல்லாமே ப்ராப்பரா பண்ணேன். நீங்க சொல்றது நியாயமா இருக்கா? குழந்தை இல்லைன்ற ஒரு ரீசனுக்காக பண்ண மேடம். குழந்தை இல்லைன்னு உங்க பொண்டாட்டி போய் வேற கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ரெண்டு புருஷன் வச்சுக்கிறேன்னா ஒத்துப்பீங்களா? இப்ப ரெண்டு குழந்தை இருக்கே, ரெண்டு குழந்தையும் பாத்துக்க முடியுமா உங்களால? நல்லபடியா நல்ல வளர்ப்பு கொடுக்க முடியுமா? எப்படிங்க?
ரெண்டு பேரோட மனநிலை எப்படி இருக்கு? ரெண்டு தாய்மார்களோட மனநிலை எப்படி இருக்கு? எப்படி குழந்தைய நல்லா வளர்க்க முடியும்? குழந்தைய பெத்துக்கிறது ஒரு விஷயம், அதை நல்லா வளர்க்கணும்ல. அப்புறம் எந்த வகையில நியாயம் நீங்க பண்ணது? அவளுக்கு பண்ண பெரிய துரோகம் இல்ல, சண்டை போடுறது ஒரு விஷயம். இன்னொரு திருமணம் போய் பண்ணிருக்கீங்க, அவ தனியா இருந்து எப்படியோ பட்னி கிடந்தாத அவ வேலை செஞ்சு ஏதாவது சாப்பிட்டிருப்பான். இப்ப கை கையில ஒரு குழந்தையோட தனியா இருக்கா. ஒரு துணை திருமணங்கிறது குழந்தை பெத்துக்கிறதுக்கு திருமணமாங்க? குழந்தைதான் முக்கியம்னா எதுக்கு திருமணம்? அந்த குழந்தை பெத்தி கூட விட்டுட்டு உன்னை நான் குழந்தை பெற்றுக்கு தான் கல்யாணம் பண்ண, குழந்தை வேணும்னு அந்த குழந்தை குத்துரு. நீ உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? நீ 6 மாதம் என் முன்னாடி வரா, நீ போயிடு. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? குழந்தைய மட்டும் குத்துரு. 5 மாதம் ஆச்சு மேம் நான் வீட்டுக்கு வந்து, அம்மா வீட்டுக்கு. இவரை என்னை அடித்து நான் அடித்து இங்கே மண்டை வீங்கி போய் அடித்து அனுப்பிச்சிட்டாரு மேம். என் முன்னாடி வர 6 மாதத்தில் நீ போயிடு அப்படி சொல்லிட்டு அங்கே ஊருக்கு தலைவர் பஞ்சாயத்து பண்ணி ஃபோனில் என்னென்னு கேட்குறாங்க மேம். நீ ஏன்ப்பா அந்த பொண்ணை அடிச்சுச்சா? நீ நான் பேச்சு பேசுனேன், முன்னாடி வரமாட்டா தானே சொன்னேன் இன்றைக்கி. நீங்கப்பா இந்த பொண்ணு அடிச்சு நான் வேணும் தான் அடிச்சேன், நான் நடக்கட்டும் நடக்கட்டும். சரி, இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, அப்போ 5 மாதம் பிறந்தது இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. பொறுமையா இருந்து இப்போ ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை இப்போ நிக்குது. நீங்க மட்டும் அவசரப்பட்டதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இல்ல, அவளை மட்டும் இல்ல அவ குழந்தையும் பாதிக்கும். எந்த வகையிலங்க நியாயம்? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. ஏன் நீங்க விட்டுட்டு போனீங்களே, அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம் இல்ல, இன்னொரு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கலாம்ல. என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போனாங்களா? திருமணத்துக்கு வந்தாங்களா உங்க அப்பா? உங்க அப்பா இல்ல, கோயில்ல பூட்டின கோயில வச்சுதான் இது பண்ணோம். என்னங்க? கோயில் பூட்டி இருந்த கோயில தான் அவங்க கூட்டு வந்து நிப்பாட்டினாங்க, நாங்களும் இது பண்ணோம். நீங்க என்ன உங்க அப்பா வந்தாரா? எங்க அப்பா நான் கூட்டிட்டு போனேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கேட்டீங்களா? அவங்க வீட்டில் அவங்க சித்தி மாதம் எல்லாருமே தெரியுமா, சீமந்துங்க எல்லாருமே வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க. சீமந்தெல்லாம் நல்லா தான் பண்ணாரு. குழந்தை பிறந்தது, இவங்க கல்யாணம் பண்ணது எல்லாமே நிஜம் தான். எதுவுமே உண்மை நான் மறைக்கல, எல்லாமே நான் எது பண்ணிக்கிறேன். என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ நான் பாத்துக்கிறேன் தான் சொல்றேன். பாத்துக்கிறேன்னா எப்படி? இவளுக்கு என்ன பதில் சொல்வீங்க? பாத்துக்கிறதுன்னா என்னதுங்க? சோறு போடுறதா? உங்களை விட அவ படிச்சிருக்கா, அவளே சோறு போட்டுப்பா. உங்க தயவெல்லாம் வேண்டாம் அவளுக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் துரோகம் பண்ணீங்க மேம். அவங்க அவங்க மாமனார் சொன்னாங்களா மேம், நீ பொட்டடா, உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, முடிஞ்சா நீ இன்னொரு குழந்தை பெற்று போடுற யாருன்னா போய் அப்படின்னு சொன்னாங்களா மேம். அந்த ஆதத்துல வந்து நான் பலன் பண்ண அப்படின்ற இதுக்கெல்லாம் நீங்க ஏன் விழறீங்க? இந்த மாதிரி ஏமாத்திட்டே இருக்காங்க காலம் காலமா. பெண்கள் முன்னேறிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு பக்கம் இருக்குல்ல கிராமத்துல பாருங்களேன். குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத எத்தனையோ அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கு. தத்து எடுக்கிறது, குழந்தைய பெத்து போட்டுட்டு மட்டும் என்ன பண்ணீங்க நீங்க? குழந்தை இல்லைன்னா என்ன ஆகும்? குழந்தை இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு சோசியல் ப்ரெஷர், அந்த பொண்ணை மல்லடி சொல்லறது, அந்த ஆம்பளைய பொட்டை சொல்லறது, அந்த ஒரு வைராக்கியத்துக்காக இப்படி போய் கல்யாணம் பண்ணறது. நீங்க இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அவ பழிச்சிருப்பான். கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டு மேடம். தப்பு தாங்க. உங்க கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரும் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை தள்ளிட்டேங்க. இப்படி எல்லாரும் 4 விதமே என்ன கேட்கறாங்க, வார்டு வச்சுட்டு போறே, நீ கூட இல்லை, 10 பேர் ஒரு மாதிரியா பேசுற, எங்க உங்க வீட்டுக்காரர், எங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு மாதிரியா பேசுறாங்க, என்ன பண்றது, உன்னால கஷ்டப்படுற அப்படின்ற. உனக்கு என்னால கஷ்டப்பட தேவை, நீ எவனா 2ஆம் தேதி கல்யாணம் பண்ணிப்போ அப்படின்றாரு மேடம் அவரு. அவருக்கு தான் அது சாதாரணமாச்சே. ஏதோ 2 கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் 3, 4 எல்லாம் ஓகே தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. சிரிக்கிறீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்து சிரிக்கிறீங்க, இது பெரிய கௌரவமா? அப்புறம் 2 பொண்டாட்டி கெட்டுட்டேன், அந்த திமிரில் உட்காந்துருக்கீங்க. வெக்கப்பட வேண்டிய விஷயங்க. உங்க அப்பா வந்திருக்காராமா? வர சொல்லுங்களேன். அப்படியே மேம், ஒரு அசிங்கமா பேசுற போ, உங்க அக்கா செஞ்சு கூட்டி கொடுப்பாளு. இன்னும் அறியாதுன்னா கேக்குதா? எனக்கு வயசாயிடுச்சு, எவனா பாத்துன்னு போடி ஊர் தடி உனக்கு அப்படின்னு அசிங்கமா கேக்குறாரு சார் மேடம். நான் ஊருக்கு போறேன், நீ தான் என் கூட இருக்க மாதிரியே ஊர் நான் 10 நாள் பயந்துட்டு வரேனா? 10 நாள் இதுனா எவனா நீ வச்சுப்ப, யாருக்கு தெரியும்? எவனா உன் கை கை மேல வச்சிட்டானா? அப்ப நல்லா இல்ல, இப்ப நல்லா இருக்கிற நீ இப்படின்னு கேக்குற மாதிரி பச்சை அவரு. எப்படிங்க அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? படிச்சிருக்கால உங்க பொண்ணு? தெரு விசாரிச்சு தான் கொடுத்தோம், சோ ரிலேஷனே தான் அவரு. ஓ, அதுதான் விஷயம். குழந்தை இல்லன்னு கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு,
இப்போ குழந்தைய பார்த்துட்டாராம்மா, நல்லா வளர்த்துறாராம்மா, உங்களுக்கு எதுவும் இல்லைங்களா சொல்கிறதுக்கு? இருக்கு மேடம், இவங்க வந்துட்டு எப்படி 10 நாளில் வந்துட்டு மேரேஜ் பண்ணாங்கன்னு எனக்கு அவங்கள குறை சொல்லாதேங்க. அப்படி இல்லை மேடம், இவர் குறை சொல்லாது, இவர் என்ன பண்ணாரு? ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கப்பனை வந்து இது பண்ணியிருக்காருங்களா? ஒரு விஷயம் என்னங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கூட்டின் போக சொல்லி அனுப்பிச்சிட்டு தான் 10 நாளில் இவங்க முடிச்சிருக்காங்க. நம்ம விஷயம் அவங்களே கோவப்படுறீங்க, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது சரிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா, இவர் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு, அவங்க செஞ்சது தவறு தான், விவாகரத்து பத்திரத்தை பார்க்காம அவருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது தவறு தான். மேம் இன்னொரு விஷயம் கேட்குறேன் மேம், இவர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி, எனக்கு இதெல்லாம் தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பார்த்து அப்படியே உடனே அந்த வீட்டை பார்த்து உடனே இதுவாயிட்டாங்க. உடனே இவரையும் வாங்கி கொடுக்குறாரு, அதுதான் தெரியும், இவரையும் வாங்கி கொடுக்குறாரு, அவரை கேளுங்க, இவர் வாங்கி கொடுத்தாருன்னா அவங்க ஏன் மேம் வாங்கினாங்க? அவங்க கஷ்டத்தில் இருந்திருக்காங்க, அவங்க தவறு செஞ்சிட்டாங்க, ஆனால் அவங்க அவங்களுக்கு இன்னொரு புருஷன் இல்லை, உங்க புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கால, இவரே வாங்கி கொடுக்குறாரு. அவங்க தப்பு மேம், ஏன் தப்பு இல்லைங்க மேம்? யார் தப்பு? அவங்க தப்பு கொடுத்தது. அவங்க தப்பு இல்ல, அப்படி இல்ல மேடம், தேர விசாரிச்சு கொடுத்துறணும் மேடம். ஃபர்ஸ்ட் உங்க மருமகன் எங்க அவங்க வீட்டுக்கு போறாரு? எனக்கு முதல்ல நீங்க உங்க கணவர கேள்வி கேளுங்க. எனக்கு முதல்ல கல்யாணம் ஆகி 6 மாசம் வரைக்கும் அவங்க ஊரே என்னன்னு தெரியாது மேம், அப்புறம் எப்படி மேம் எனக்கு தெரியும்? அப்போ நீங்க கேட்க வேண்டியது அவர்கிட்ட, சட்டப்படி அவ தான் மனைவி, நீ மனைவியே ஆக முடியாது, சட்டம் அதுதான் சொல்லு. ஆனா உன் குழந்தைக்கு, அவங்க குழந்தைக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ, அவரோட எல்லா சொத்துலேயும் இல்லை எவ்வளோ பங்கு இருக்கோ அதே மாதிரி உன் குழந்தைக்கும் இருக்கு. இல்லை மேம், ஒரு வாட்டி அவரே ஆர்னிட்டு போனார் மேம், வர சொல்லிக்கிறாங்க ஜெய்ஸ்மே அப்படின்னு, எட்டுமே வக்கீல்கிட்ட உட்காரு பேச வச்சிட்டாங்க மேம். நாங்கள் பேசாத முன்னே அவனா ரெண்டாவது கல்யாணம் செல்லாது, அந்த குழந்தைக்கு சொத்து இத்து எது நீ கொடுக்க முடியாது, கல்யாணம் செல்லாது, ஆனால் குழந்தை அவரோட குழந்தை தான் சொன்னேன் மேம். உங்கள் இந்த குழந்தைக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கும் ரைட்ஸ் இருக்குது. நான் இப்போ அட்வொகேட் நான் சொல்லக்கூடாது, அட்வொகேட்டை போட்டு கொடுக்குறோம், நம்ம லைனில் வரும், அவங்க சட்டப்படியெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனை அது கிடையாதுமா, அவங்க செஞ்சது தவறு தான். அந்த பொண்ணை நான் தவறு சொல்ல மாட்டேன், அவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அவங்க சொந்தம் பந்த அந்த ஊரில் இருக்கிறவங்க, இவரோட அப்பா, இவங்களோட சித்தி, இவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் கணவர், அவர் செஞ்சது தவறு. இப்போ பார்த்தீங்களா, 2 குழந்தைகள் இருக்குது, ஆனால் 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் கெட்டு போச்சு. அந்த குழந்தைகள் அப்பா அம்மா, அப்பா அம்மா வீட்டில் இருந்து குழந்தைகளை வளர்த்தினாலே இப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நல்லபடியாக வளர்க்குறது. இவரோட தந்தை, இவரோட சித்தி, இந்த பொண்ணோட ஊர்ல இருக்கிறதுவங்க அக்கா எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கிறதுவங்க புரிஞ்சுக்கணும். 2வது திருமணம் சட்டப்படி முதல் திருமணம் விவாகரத்து வாங்காம பண்ணக்கூடாது. இந்த பொண்ணுக்கு தீர்வு கொடுக்க முடியுமோ முடியாதோன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கு இந்த மீடியாவோட பவர் யூஸ் பண்ணி விழிப்புணர்ச்சி அது வரணுங்கிறதுக்காக தான் உட்கார்ந்து பேசுறோம். ஏதோ ஊர்ல, எந்த ஊருமா உங்களது? அந்த மாதிரி ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்காக தான் உட்காந்து பேசுறோம். அதெல்லாம இவங்க வாழ்க்கைய வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்காக இல்ல, அவ வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, எப்படி இந்த பாவம் விடுமா? இது கூட சொல்றாரு மேம், உனக்கு என்ன 3 நாள் சோறா துணியா, அவ்வளவுதான், வேற எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காத, என்கிட்ட எதுவும் கேட்காத நீ குழந்தைக்கும் போகும். அத மட்டும் முடிவா தெரிஞ்சுங்க, அவளை வேணா நீங்க மனைவி இல்லைன்னு சொல்ல முடியும், அவ குழந்தை அவர் குழந்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவள் குழந்தைக்கு இருக்கு. சரிங்க மேம், இதெல்லாம் இருக்கட்டும் மேம், இவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்களா மேம்? இது யாரு இவங்க? உங்க புருஷன் 15 லட்சம் எப்படி மேம் கேட்கலாம்? ஒரு குழந்தைய வச்சுட்டு எப்படி மேம் கேட்கலாம்? அண்ணா வந்து எழுதி கொடுக்கணும்னு தலைவர் முன்னிலையில் முந்தின கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க மறுநாள் வந்து இவங்க வாழணும்னு நினைக்கிறவங்க எப்படி மேம் இதெல்லாம் கேட்கலாம்? என்னது, எப்படி வாழ்வாங்க?
நீங்கள் இருக்கும்போது அவங்க எப்படி வாழ்வாங்க? இல்ல நான் வந்து சம்மதிச்சு, நான் சம்மதிக்கல மேம். ஆனா வந்து சரி, அவ வாழ்க்கைக்கு 15 விஷயம் கேட்டாங்க. 10 லட்சம் போனா வாழ்க்கை வந்துடுமா? எனக்கு தெரியல மேம். அவங்க கேக்குறாங்க, எப்படி கேக்குறாங்க, அதுதான் கேக்குறாங்க. சைடுல இருந்து அவங்களுக்கு நடந்தது கொடுமை, அவர் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. இதுல வந்து அவங்க அண்ணங்காரெல்லாம் கொலமரட்டில் வர விடுறாங்க மேடம். எங்க பொண்ணு கிட்ட என்ன கூட வாழக்கூடாதா மேம்? அப்ப எனக்கு ரைட்ஸ் இல்லையா மேம்? என்ன பேச்சு கேட்டது? ஏன் என் தங்கச்சி அடிச்சு அனுப்பிச்சு மண்டபுக்கிற மாதிரி அனுப்பிச்சுக்கிறேன். என்ன உனக்கு பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? கோவத்துல ஏதாவது சொல்லியிருப்பாங்கம்மா, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிறாங்க மேடம். நான் போலீஸ் ஸ்டேஷன் அங்க போயிட்டு பெரம்பலூர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பாத்துக்கலாம். வேலை அப்படி இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடுவாரு. ஊரை முழுவதும் இன்வால்வ் பண்ணி, ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி. சரி மேடம், இவங்க டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த பத்திரத்தை வாங்கி பாத்துக்கணும்ல இல்லீங்க? அவங்க பூட்டி இருக்கிறது கோவில்ல தாலி கட்டணும்னு சொல்றாருல, இவர் என்ன 10 வயசு குழந்தையா தாலி கட்ட சொன்னா தாலி கட்டுறதுக்கு? இவங்க அப்பா ஏன் போனாரு கூட? பண்ணறதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேசுறீங்க? உன்னை கோரம் சொல்ல மாட்டேம்மா, உன் கோவம் நியாயமானது. ஆனா அந்த கோவம் அவர் மேலதான் இருக்கணும், அந்த பொண்ணு மேல இருக்க கூடாது. நான் இப்ப ரெண்டு பேர் மேல இருந்தா மேம் கோபமா இருக்கேன். இதே மாதிரி என்ன வந்து இதே மாதிரி ரெண்டாம் தரமா என்ன பேசுறாங்க? நான் வந்து கம்முன்னு இருக்கேன், எல்லா விஷயத்துலயுமே கம்முன் இருக்கேன். இவ்வளவு பேசுறாங்களோ அவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் குறை சொல்லக்கூடாது. நீ ஒரு வார்த்தை அந்த பொண்ண சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் சொல்லிக்கலாம். அவங்க வந்து இவங்களை சொல்லலாம். நான் எல்லாரையும் சொல்றேன். அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி இல்ல மேடம், அவங்க எப்படி இவங்க என் பொண்ணு வந்து சொல்லலாம்? அதே மாதிரி அவளோ உங்க பொண்ணு மாதிரிதான் கேக்குறான். அவள சொல்லக்கூடாது. நீங்க இப்ப யாரோட வாழ்க்கை கெட்டுது? உங்க பொண்ணு வாழ்க்கை கெட்டுச்சு கெட்டுச்சுன்னு சொல்றீங்க. என் வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது. அந்த மாதிரி சொன்னது உங்ககிட்ட. 4 மாசம் என் பொண்ணு போல, 4 மாசம் 4-5 மாசம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வாசிப்பு தான் தெரிஞ்சிருக்கேன். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் இதே வேலை தானே எங்களுக்கு போறது? எங்களுக்கு இதுதான் வேலையா? அப்போ நான் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் நான் என் பொண்ணுக்கு எனக்கு யார் பதில் சொல்லுது? இது வரைக்கும் நான் என்ன கம்பெனி யார் பதில் சொல்லுது? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? என்ன பேர்? பிரித்திகா. பிரித்திகா, அந்த கேள்வி அவர்கிட்ட கேளு. இப்போ அவங்கள சேர்ந்தன மேம், அவங்களை விடுங்க, அவங்களை விடுங்க, அவங்களை மறந்துடுங்க. இருக்கா முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு எங்க ரைட்ஸ் இருக்கு? சரிங்க, அப்ப உங்களுக்கு கேஸ் கொடுக்க சொல்லுங்க. நான் சட்டப்படி நான் தண்டனை அனுபவிச்சிக்கிறேன். ரைட்ஸ் கிடையாது, தவறு தான். இதே தான் மேம், 4 வாட்டி அங்கங்க போய் கேஸ் கொடுக்க சொல்லுங்க. நான் தண்டனை அனுபவிச்சிக்கிறேன். கேஸ் கொடுக்க வேணாம். என்னால பிரச்சனை ரொம்ப தாங்கவே முடியல மேம். நான் தண்டனை அறிக்கை பிரச்சனை போயிரும். நான் தெத்து கூட நிம்மதி இல்ல. அந்த 7-8 வருஷம் பொறுமையா இருந்திருந்தீங்க. நான் நிம்மதி இல்லாத இருக்கறேன். இப்போ இவங்க தண்டனை நான் நிம்மதி இல்லாத போயிட்டேன். உங்களுக்கு தெரியும் இன்னொரு முதல் மனைவி இருக்காங்கன்னு? அது தெரிஞ்சு நீங்க எப்படி பொண்ண கொடுப்பீங்க? அவருதான் மேடம் 5 வருஷம் பண்ணிந்தாரு. அவர் தவறு பண்ணது ஓகே. சொல்லிருப்பீங்களா? இதுல அவங்க பேர்ல தவறு இருக்கு. அவங்க வந்து விசாரிச்சு ஒன்ன வந்து பார்த்து டிவோர்ஸ் பத்திரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிருக்கணும். ஆனா அவர் ரொம்ப கிளவரா பண்ணிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் கேக்குறேன், உங்க ஹஸ்பண்ட நீங்க மன்னிச்சு நீங்கள் அவரோட வாழ விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இது வந்து நான் சட்டப்படி சொல்லல. ஒரு நிமிஷம், எதிர்பார்க்க முடியாது. அவங்களே எதிர்பார்க்க முடியாது. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல,
அந்த பொண்ணு யாரும் இல்லாத ஒரு பொண்ணு. நியாயம் ஒன்னு இருக்குதா மேம்? இப்ப நாங்களே கடன்ல இருக்கிறோம் மேம், அப்புறம் எப்படி மேம் நாங்க இது பண்ணி சொல்லலாம்? அவர் சேணும், அவர் தான் மேம் சொல்றேன், அவர் சேணும். நான் சொல்றது எல்லாமே கடன்ல இருக்கு. நம்ம சட்டம் பேசணும் வச்சுங்களேன், அவர் சொல்ற மாதிரி கேஸுக்கு போகணும், சட்ட ரீதியா என்ன நடக்குமோ நடக்கணும், அதுதான் ஓகே, அதுதான் கரெக்டா நடக்கணும். பட் ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? நீங்க சேஃப், அவர் இப்போ செட்டில் ஆகிட்டார் உங்க கூட, உங்க லீகலா நீங்க சேஃப். அவளோட நிலைமை, நீங்க அவ கை குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியுமாமா? இல்ல அவ அந்த பெண் குழந்தைய வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணுவீங்க? அவர் இப்படியே பேசுறாரு மேடம், எவனா வச்சுக்கோ, எவன விட வச்சுக்கடி, யாருக்கிட்ட தெரியும், போய் எவனா வச்சுக்கடி அப்படின்றாரு மேம். கேஸ் கொடு நீ, எங்க உனால போயிரு, கேஸ் கொடுத்தா என் குழந்தை பாதிக்கும் மேடம், நான் கேஸ் கொடுத்தா குழந்தை ஒண்ணு வச்சுக்கிறேன், அதுக்கு நாளைக்கு அப்பான்னு யாரு மேடம் நான் சொல்ல முடியும்? நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியாமா? சொல்லுங்க மேடம். நான் சொன்னதை கேப்பியா? சொல்லுங்க மேடம். உங்க அபிப்பிராயம் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் ஒரு விஷயம், உங்க அபிப்பிராயம் என்னைக்கு இருந்தாலும் இந்த ரெண்டு பொண்டாட்டி விஷயம் கரெக்டா போகாது. சட்டப்படி உனக்கு உரிமையும் கிடையாது, அவன் பொண்ட அவர் பொண்டாட்டியே ஆக மாட்டேன், உன் குழந்தைக்கு உரிமை இருக்கு, அதனால இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாமா? உனக்கு வேலை வாங்கி கொடுத்து உன் குழந்தைக்கு ஆனால் படிப்பு செலவை பார்த்துக்கிறதுக்கு நான் பர்சனலாக ஏற்பாடு பண்ணுறேன். இல்லை நீ ஊர்லேயே உனக்கு ஏதாவது ஒரு ஒரு வியாபாரமோ ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னா அதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன். திரும்பி பார்க்காதே, பக்கத்திலேயே விடாதே. ஒரு குழந்தைக்கா தானே உன்னை ஏமாத்தினார், வாழ்க்கை இது பண்ணாரு, எந்த கோர்ட்டுக்கு வேணா போட்டும், நீ குழந்தைய கண்ணில் கூட காமிக்காத. உன் குழந்தைய நல்லபடியா வளர்த்தி அவளை படிக்க வச்சு அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதேதான் உங்களுக்கு தண்டனை. கண்ணில் கூட பார்க்க கூடாது, ப்ளீஸ் நீ போ, கண்ணில் கூட பார்க்க கூடாது, அந்த ரைட்ஸே உங்களுக்கு கிடையாது, அந்த குழந்தை மேல எந்த உரிமையும் கிடையாது உங்களுக்கு. அட்லீஸ்ட் இனிமையாவது அந்த பொண்ணுக்கு உண்மையா வாழுங்க. நீ எந்த காசு எதுவும் அவர்கிட்ட கேட்க தேவையில்லம்மா, ஆனா அவர் உனக்கு கொடுக்கணும். உன் குழந்தைக்கான உரிமைக்கானது நம்ம சட்டப்படி கேஸ் போட்டு அவர்கிட்ட வாங்க வேண்டியதை வாங்குவோம். ஆனா நீ போய் அவங்கள்ட்ட காசு கேட்க கூடாது, உனக்கு அது தேவையில்லை. அந்த பிச்சை தேவையில்லை அவளுக்கு, அவளை பார்க்கறதுக்கு நல்ல பங்க நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க வச்சுக்கோங்கம்மா உங்க கணவரை, இனிமையாச்சும் அவர் உண்மையா இருக்காரா பாருங்க. உங்களை விட்டுட்டு நீங்க இருக்கும் போது இன்னொரு பொண்டாட்டி கட்டினவர் இன்னும் துரோகம் பண்ணுவார் உங்களுக்கு, அட்லீஸ்ட் இனிமையாவது அவரை திருத்துங்க. குழந்தை பெத்துட்டா மட்டும் பெரிய சாதனை, குழந்தை பெத்துட்டான் அதனால இவன் பெரிய ஆம்பளை, வாட் இஸ் திஸ்? இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல இவங்கெல்லாம் சூழ்நிலை கைதிகள் தான், நான் அப்படிதான் பாக்குறேன் இதை. ஏன்னா சமுதாயமா அவங்க மேல ஒரு ப்ரெஷர் போடுது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உடனே ஒண்ணு இல்லையா ஒண்ணும் இல்லையா கேட்டு அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை கொடுக்கறது. சிட்டிலயே அப்படிதான் இருக்கு, கிராமத்துல சொல்லவே வேண்டாம். பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நல்லது பண்றோம் சொல்லி இந்த மாதிரி எதையாவது பண்ணி வச்சுட்டு இருக்கு. இப்ப அழுத என்ன பிரயோஜனம்? போ சொல்லுமா, தூக்கி போடு. உரிமைய நாங்க வாங்கி கொடுப்போம். என்னால தாங்க முடியல இந்த பொண்ணை பார்த்துட்டு, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காவ லைஃப்ல. சொல்லித்தான குத்துரு, என் பொண்டாட்டி வேலை கரையாரு,
குழந்தை உதிரி நீ வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு கொடு, குழந்தை எதனா ஆயிடுச்சுன்னா நான் அப்புறம் கோர்ட்ல போட்டு நான் பாத்துக்கிறேன். அவங்க எப்படி மேம் கொடுத்தாங்க டைவர்ஸ் ஆகாம? நான் கேட்கறேன், ரெண்டு பேர் மேலயே தப்பு இருக்கு மேம், ரெண்டு பேருமே நான் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறேன் மேம். இதான் மேம், அப்ப நீயும் விடு, தூக்கி போடு. பொண்டாட்டி ரெண்டு பேரும் விட்டுட்டு போனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டோம், அவரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற? ரெண்டு பேரும் தப்பு பண்ண தெரியும் சொல்றேன் நான், ரெண்டு பேரும் தப்பு பண்ணாங்க தெரியறது இல்ல, தெரியறது இல்ல. அவ்வளவு வீரத்தனமா சொல்றாரு, அவன் இன்னொரு கல்யாணம் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லட்டுமே உங்ககிட்ட தைரியமா? நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன், இவன் எங்க கூட தான் என் பொண்டாட்டியா இருப்பான்னு, அதே வீட்டுல இருப்பான்னு சொல்லட்டுமே. பிரச்சனை தீர்ந்து இருக்கு மேடம், சொல்லுப்பா. சொல்லல அவரு, வினோத்குமார் சொல்றீங்கல்ல, நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன்னு உங்க பொண்டாட்டிட்டு சொல்லுங்க, நீ இருக்கிறது வீட்டுலதான் அவ்வளவு இருப்பான்னு. அந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம் மேடம். வந்தோம் விசாரிச்சாங்க, கேளு இவருக்கு எங்க போச்சு புத்தி? என்ன சொன்னாரு? நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாரா? சொல்லுங்க உங்க வைஃப்ட்ட, நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன், அவன் எனக்கு பொண்டாட்டி, என் குழந்தைய பெற்றிருக்கா, அவன் நம்ம வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லுங்களே பாப்போம். அந்த குழந்தைய நான் தூக்கி உங்களுக்கு இது பண்ண வச்சுங்க, மூணு மாசம் நான் குழந்தைய தூக்கி வச்சுங்க. அப்ப அந்த பொண்ணு, அந்த பொண்ணு இப்ப இவங்க இந்த பொண்ணு வந்து வாட்ஸ்அப்ல இவ கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி பெருக்கல் போட்டு இவங்க ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்ல பேசினாங்க ஆரம்பத்துல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப எங்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமா. அப்ப வீட்டு கூட்டிட்டு போங்க. நடந்துற விதம் இருக்குங்க. இப்ப அவங்களை நீங்க தானே கல்யாணம் பண்ணீங்க, நீங்க தானே தாலி கட்டினீங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்க பொண்டாட்டி சம்மதம் வாங்க. அவங்க சொல்லிட்டாங்க பகல்ல போய் இருந்துட்டு தனி வீடு கட்டி குத்துரு அப்படின்ட்டாங்க. தனியை வச்சுக்க, வாடகை வச்சுக்கோ எதுக்கும் சொல்லிட்டாங்களா அவங்க? இல்லன்னு சொல்லி எப்போ சொல்லுங்க. என்னது தனியா இப்ப எங்க இருக்கீங்க? நான் வாடகை வீட்டுல தனி வச்சிருந்தேன்னா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப இவங்கள கூட இருக்கேன். வீட்டுல உங்க சொந்த வீட்டுல அம்மா வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன். என்ன பண்ணுவீங்க? எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களை கூட வச்சுக்கிட்டு அவங்களையும் நான் இது பண்ணிக்கிட்டு இவர் கொடுக்குற டென்ஷனையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் மேம் நான். அப்படியே இவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு? அதுதான் மேம், அதுதான் இன்னுமே எனக்கு ஆறல. இவ்வளோ அழகான பொண்டாட்டி எப்படி மனசு வந்தது? நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஒன்றுமே பரல அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க மேடம். அவங்க மேடம் இப்போ இவங்களுக்கு வந்து எந்த குறைவு கேள்வி மேடம்? இவங்க என்ன பகல்ல போயிட்டு வீட்டுக்கு வந்து அவ பொண்டாட்டி கூட ஆக மாட்டாங்க அவங்க. அவ வந்து பொண்டாட்டி ஸ்தானம் கூட கிடையாதுங்க அவளுக்கு. குறை வைக்கல சொல்றீங்கல்ல, சோறு போட்டா போறமா? டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, தன்மானன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. சரி மேடம், உங்களை ஒரு விஷயம் கேக்குறேன். உங்களை அவ வந்து நான் இன்னொரு புருஷன் வச்சுக்கிறேன், நீ இரு வாடகை வீட்டுல இருன்னு ஒத்துப்பீங்களா? அவ சொல்லட்டும், ஆம்பளைனா என்ன வேணா செய்யலாம். என்னுடைய சூழ்நிலை குழந்தை இல்லைன்னு ஒரு என்னங்க சூழ்நிலை? எல்லாருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும். கொலை பண்ணறதுக்கு கூட சூழ்நிலை காலத்தை சொல்லுவான். நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் வேண்டாம், பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். நீதாம்மா முடிவு பண்ண. ரெண்டு சொல்யூஷன் இருக்குமா, ஒன்று அவங்க வீட்டில் போய் இருக்கிறது, இன்னொன்று நான் சொன்ன மாதிரி நான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், உன் குழந்தையோட படிப்பு செலவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ அவரை தூக்கி போட்டுட்டு வா. அவளாவது நிம்மதியாக சொல்கிறேன் மேம்.
எனக்கு நீ வேணாம், என் குழந்தைய அதை காப்பாற்ற எனக்கு தெரியும். ஒரு ஒரு பொண்ணு தான் வச்சுங்கிறேன், அதை காப்பாற்ற எனக்கு தெரியும். எப்படி வளர்க்கணும் பண்ணணும் எனக்கு தெரியும். என்னை ஓய்வுன்னு ஆத்தா பேலாத கஷ்டப்பட்டுக்கிறேன், அதுமாரி என் குழந்தை நான் காப்பாற்றிக்கிறேன். நீ தயவு செய்து என் பேச்சுக்கு வராது, நீ போச்சு முடிவு பண்ண. நல்லா யோசிச்சு போன பண்ணுமா, நான் சொன்னீங்கிறதுக்காக நீ முடிவெடுக்க. என்னோட அட்வைஸ் அதுதான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் நிம்மதி இருக்காது. எங்க உன் கஷ்டம் தெரியாம இல்லப்பா, தெரியுது. ஆனா செஞ்சது தவறு இல்ல, உங்க வைஃப்க்கு துரோகம். அது மட்டும் இல்ல, எனக்கு உங்ககிட்ட என்ன தெரியுமா கோவம், நீங்க வந்து அவங்களை எல்லாம் திட்டும் போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க உங்களை காப்பாத்திக்கிறீங்க, அதுதான் எனக்கு கோவம் வருது. இப்போ நான் உங்களை வந்து போன ஊருக்கு போனதுலேருந்தே நான் கூப்பிட்டு இருக்கேன், எல்லா பெரியமச்சனையும் வச்சு கூப்பிடுறேன். நீங்கள் கூப்பிடுறீங்க தம்பி, அவள் எப்படி எங்கள் புருஷனை பங்கு வச்சுப்பா? யார் அந்த பொண்ணு? இவங்க ஊருக்கு போகும்போது நான் தனியாக தான் இருக்கும், இவங்க அடிக்கடி ஊருக்கு போவாங்க வருவாங்க. அப்போ நான் இவ்வளோ இப்போ இவ்வளோ ரெண்டு வருஷமா அப்படி தான் குடும்பம் பண்ணியிருக்கேன். நடக்கிறது விஷயமா இது? கரெக்டுங்க, நான் ரெண்டு வருஷம் நான் கேட்குறேன், ஊருக்கு போயிட்டு வரும்போது இன்னொரு புருஷன் வச்சு நீங்கள் ஒத்துப்பீங்களா? நான் கேட்கறது ஒரே வார்த்தை தான் மேடம், இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நீங்கள் சமாளிக்க முடியுமா? என்னால் முடியும் மேடம். எப்படி முடியும், என்ன பேசுங்க ரேணி. இதே எப்படி சார், எங்க சொத்து சொத்துன்னு ஆசைப்படுறோம் சொல்றாங்களே, கடைசி நேரத்தில் சாவ சொல் சொத்து வராது மேம், என்னையுமே செத்து சொத்து வராது மேம், பேர் தான் மேம் வரும். அந்த ஆறு அடி நம்ம பதவி சொல்ல, அந்த ஆறு அடியில இருந்து தூக்கி போட்டு இன்னொருத்தன படிச்சிருவாங்க மேம். இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன் மேடம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்கள நான் பார்த்து தான் இருந்தேன். சொத்துன்னு வரும்போது தான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஏமாந்துட்டேன் இப்போ கெட்டு நொந்துட்டேன். நீ பண்ணுறது ரெண்டு வருஷமா கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட கெட்டு நொந்துட்டேன், மறுபடியும் உங்க கூட வந்து இன்னொரு குழந்தைய வாங்கிக்கினு மறுபடியும் நான் அச்சு தானே தொத்துவேன். நீ என் குழந்தைய நானும் என்ன பண்ணும், மறுபடியும் இட்டும் போவே, தனியாக வாடகை வைப்பேன். குழந்தை விட முடியாதுன்னா அப்போ அவகிட்ட போய் வருவேன்றியா? அவகிட்ட போகல, அந்த குழந்தைய அவளுக்கு என்ன தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துன்னு இது நம்புற மாதிரி இல்லை. அப்போ இதோட என்ன வீட்டு அவளை தான் நான் சொல்வேன். அவர் அவங்கள உட்கார வைங்களே, உட்கார வைங்க. Powered by Z Clinic ECR, we grow hair.